தமிழகத்தில் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாவிட்டால் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடும் என அரசு எச்சரித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் எடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் மருத்துவக் குழுவினர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் 100 விழுக்காடு பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வணிக வளாகங்கள், திரையரங்குகள், உணவு கூடங்களில் விதிமீறல்கள் காணப்பட்டால் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரோனா பாதிப்புகள் அதிகம் உள்ள மாவட்டங்களில் மத்திய அரசின் விதிகளுக்கு உட்பட்டு தடுப்பூசி போடுவதை தீவிரப்படுத்த வல்லுநர் குழு அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 24 நாட்களாக மாற்றமின்றி விற்கப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை இன்று குறைந்துள்ளது. பிப்ரவரி 27 தேதி முதல் எந்த மாற்றமும் இன்றி விற்கப்பட்டது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டன. இந்த நிலையில் 24 நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் தலா லிட்டருக்கு 16 காசுகள் குறைந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 92.95 ரூபாய்க்கும் டீசல் 86.29 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இம்மாத தொடக்கத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு 71 அமெரிக்க டாலரில் இருந்து 64 டாலராக குறைந்துள்ளது. இதையடுத்து பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் குறைத்துள்ளன. கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை கற்பகம் கல்லூரி அருகே அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய ஜெயலலிதா தொலைநோக்கு திட்டங்களை அளித்துள்ளார் என்றும், தற்போதும் அதிமுகவால் இத்திட்டங்கள் தொடரப்பட்டு வருவதாகவும் கூறினார். உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு நாயகன் பிரதமர் மோடிதான் என்று கூறிய ஓபிஎஸ், திமுக அறிக்கை கள்ள நோட்டு என்றும் அதிமுக அறிக்கை நல்ல நோட்டு என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, அரசின் கடன் ₹10,000 கோடி தள்ளுபடி உள்ளிட்ட 27 அம்சங்களை கொண்ட தேர்தல் அறிக்கையை இந்திய ஜனநாயக கட்சி வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி 26 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் அந்த கட்சி சார்பில் புதுச்சேரிக்கு தனி தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும், இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு மாசற்ற தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும், ஜவுளி பூங்கா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ₹1,000 ஓய்வூதியம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் கடன் ₹10,000 கோடியை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு வலியுறுத்தப்படும் என்றும், புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் வேந்தர் உணவகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அறிக்கையில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் கூறுகையில், தான் ஹெலிகாப்டரில் வருவதை விமர்சனம் செய்பவர்கள் கஜா புயலின் போது இந்த பகுதிகளுக்கு எப்படி வந்தார்கள், அப்போது ஹெலிகாப்டரில் வந்தது அவர்களுடைய பணம் அல்ல, ஆனால் இப்போது ஹெலிகாப்டரில் வருவது தன்னுடைய பணம் என்றும், ஹெலிகாப்டரில் வருவதை கிண்டல் செய்பவர்கள் கஜா புயலின் போது நாங்கள் தரையில் இறங்கி வேலை செய்ததை மறந்துவிட்டனர் என தெரிவித்தார். தன்னுடைய பணத்தை வரி கட்டி ஹெலிகாப்டரில் வருவதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், தமிழ் தமிழ் என்று சொன்னால் தமிழ் வளராது, தமிழை முறையாக உச்சரிக்க தெரிந்திருக்க வேண்டும், தமிழ் மொழி தமிழர்கள் உள்ளவரை நிலைத்திருக்கும் எனவும், அரசியலை தான் மட்டும் செய்ய முடியாது, தன்னுடன் மக்களும் சேர்ந்து அரசியல் செய்தால்தான் வளமையான தமிழகத்தை உருவாக்க முடியும் எனவும் கமல்ஹாசன் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் கிட்டு விஜயநகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி அரசு கஜானாவை சுரண்டிவிட்டதாகவும், 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுக இளவுகாத்த கிளி போல உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக மக்களுக்கு நிம்மதி தராத திமுக ஆட்சியில் அமரக்கூடாது எனவும் குறிப்பிட்டார். ஏழைகளின் தேவைகளை புரிந்தும் சாமானியர்களின் எண்ணங்களை அறிந்தும் அதிமுக ஆட்சி நடத்தி வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர்
ஜி கே வாசன் கூறினார். தூத்துக்குடியில் தமாக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயசீலனுக்கு ஆதரவாக சிதம்பரநாதர் தமிழ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை, வாஷிங் மிஷின், விலையில்லா சூரிய அடுப்பு உள்ளிட்ட ஏழைகளின் தேவைகளை அறிந்து கொண்டுள்ள அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் இவற்றை நிச்சயம் நிறைவேற்றும் என்று ஜி கே வாசன் கூறினார். அனுபவம் இல்லாத ஒருவர் இந்த 4 ஆண்டுகள் தமிழகத்தை திறமையாக ஆட்சி செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்று இல கணேசன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஹச் ராஜாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மற்ற தேர்தல்களைப் போல இது சாதாரண தேர்தல் அல்ல என்றும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய தேர்தல் என்றும் பேசி வாக்கு சேகரித்தார். திருமங்கலம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பொட்டிபுரம், சித்திரெட்டிப்பட்டி, மீனாட்சிபுரம், சவுடார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட 20% இடஒதுக்கீடு என்பது 6 மாத காலத்திற்கு தற்காலிகமானதுதான் எனவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஏஐஎம்ஐஎம் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். தமிழகத்தை பொறுத்தவரையில் டிடிவி தினகரன் தலைமையிலான 3வது மாற்று அணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று பேசிய ஓவைசி, இஸ்லாமியர்களின் உண்மையான அரசியல் சுதந்திரத்திற்கு குரல் கொடுக்கும் தலைவராக டிடிவி தினகரன் இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அனைவரும் ஒற்றுமையா இருப்போம். எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம், தெரியாது பொதுவாங்க, எல்லாரும் சரிசமமானவங்க, அதெல்லாம் தெரியாதுங்க, படிச்சுங்களே எல்லாம் நல்லதுக்கு தெரியலையா, எங்க போனாலுமே நம்ம இதுதான். எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி, எல்லா போர்ஷனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா, எல்லாமே வந்து நம்ம ஊர் தான், எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான். தமிழக உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டுவிட்டது. மணப்பாறையில் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் அப்துல் சமது மணப்பாறை அடுத்த வையம்பட்டி, குமாரவாடி, ஏலமணம், கல்பட்டி, நடுப்பட்டி, பொன்னம்பலப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது வேளாண் சட்டங்கள், விவசாயிகளுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து நமது இந்திய விவசாயிகளையும் தமிழ்நாட்டின் விவசாயிகளையும் பெரும் முதலாளிகளுடைய அடிமைகளாக மாற்றிவிடக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக வாக்கு சேகரித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றிய பகுதிகளான மானங்குன்றம், காரைக்குளம், கருப்பூர், புத்தானத்தம், பன்னப்பட்டி, பன்னாங்கொம்பு உள்ளிட்ட 89 கிராம பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான ஆர் சந்திரசேகரருக்கு வழிநெடுக கிராமங்களில் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சந்திரசேகர் அங்கு கத்தரி தோட்டத்தில் களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களுடன் தானும் களத்தில் இறங்கி களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டார். நிகழ்வில் அதிமுக, பாரதிய ஜனதா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அம்மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆர்த்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இவர் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் தேர்தல் துண்டு பிரசுரம் உள்ளிட்ட தேர்தல் செலவினங்களுக்காக பணம் வசூல் செய்தார். பொதுவாக தேர்தலில் வாக்களிக்க சில அரசியல் கட்சியினர் பொதுமக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து வரும் நிலையில் இது வித்தியாசமானதாக இருந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழரசி பொதுமக்களை சந்தித்து வேட்பாளரான தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்திட வேண்டி கேட்டுக்கொண்டார். அப்போது அகரம் பகுதியில் விவசாயிகளுடன் வேட்பாளர் தமிழரசியும் வயலில் இறங்கி நாற்று நட்டு விவசாயிகளிடம் வாக்குகளை கேட்டு பிரச்சாரம் செய்தார். புதுக்கோட்டையில் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தால் சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் முழுவதையும் ஏழை மாணவர்கள் படிப்பு செலவிற்காகவும், ஏழை பெண்கள் திருமணத்திற்கும், முதியவர்கள் மருத்துவ செலவிற்காகவும் கொடுப்பதாக கூறி திருமயம் தொகுதி அதிமுக வேட்பாளர் வைரமுத்து வாக்கு சேகரித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள டிடிவி தினகரன் வருகை தருவதற்கு முன் அங்கு கூடியிருந்த தேமுதிக மற்றும் அமமுக கட்சி தொண்டர்கள் அங்கு ஒளிபரப்பப்பட்ட பாடலுக்கு ஏற்ப நடனமாடி மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பேருந்து நிலையம் முன்பு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மற்றும் அக்கட்சியின் நான்கு சட்டமன்ற வேட்பாளர்களும் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசியல் கட்சிகளின் பிரச்சாரத்திற்கான விண்ணப்பங்களை நேரடியாக பெற்று அனுமதி வழங்க வேண்டும், ஆன்லைன் என்ற பெயரில் பிரச்சார அனுமதியை மறுக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கருங்கல் பேருந்து நிலையம் முன்பு சாலையோரம் தரையில் படுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே கீழ் அத்திவாக்கம் கிராமத்தில் ஆதி திராவிடர்கள் சுமார் 1000 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அங்கு சரியான மயான பாதை, போதிய குடிநீர் வசதி, குழந்தைகளுக்கு விளையாட்டு மைதானம் போன்ற அடிப்படை வசதி கேட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என கூறி வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் செய்தனர். தமிழகம் முழுவதும் வரும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏற்படும் கோளாறுகளை உடனடியாக சரி செய்யும் வண்ணம் 200 விவிபேட் இயந்திரங்கள் கூடுதலாக உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்களை தேர்தல் அலுவலர்கள் ஆய்வு செய்து பரிசோதனை செய்தனா்.